இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாய் செய்தார். வாலிபன் ஒருவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். யார் இந்த வாலிபன்? அவனுடைய பெயர் யோசேப்பு. யோசேப்பை குறித்து நாம் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனாலும் கூட இந்த நாளிலே இவனை கைது செய்து சிறையிலே அடைக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த போத்திபாரனுடைய மனைவி, அவளை குறித்து நாம் என்ன செய்யலாம்? அவளிடத்தில் காணப்பட்ட குறைகளை நாம் கண்டுபிடித்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எச்சரிப்பின் செய்தியை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக இந்த குடும்பம், இதில் போத்திபாரனுடைய தவறு என்ன? இந்த போத்திபார் யார் தெரியுமா? பார்வோன் ராஜாவின் பிரதானி, தலையாறுகளுக்கெல்லாம் அதிகாரி. இவனுடைய முக்கியமான வேலை என்ன? பார்வோன் அரண்மனையிலே பார்வோன் ராஜாவுக்கு மெய்க்காவலனாக இருந்து பார்வோன் ராஜாவை பாதுகாப்பதிலே தன் நேரத்தை செலவு பண்ணினான். ஒரு தவறு பண்ணினான், தன் மனைவியை பாதுகாக்க தவறி போய்விட்டான். தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய் கொடுக்காதபடி எல்லா பொறுப்புகளையும் வேலைக்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதிலே இந்த வாலிபனாகிய யோசேப்பை முன் வைத்ததை பார்க்கிறோம். இரண்டாவதாக, எந்த வேலையும் செய்யாதபடி அவள் இருக்கும் நேரம், கிடைக்கிறதான தாராளமான நேரத்தை அவள் இருதயத்திலே வீண் சிந்தனை கொண்டவளாய் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, தன் வீட்டிலே வேலை செய்கிற அநேக மக்கள் உண்டு, அநேக வேலைக்காரர்கள் உண்டு. அதிலே விசேஷித்தமாக நல்ல அழகாக இருக்கிறதான ஒரு வாலிபன் பேரிலே அவள் கண் போனது. அது தினம் தினமாக அவள் கண்டு மனதை கரைப்படுத்தி கொண்டே வந்தார். சமயத்தை எதிர்பார்த்து கொண்டே வந்த ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த நேரத்தில் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களில் அநேக விசுவாச குடும்பத்தை சீரழிக்க பிசாசானவன் திட்டமிடுகிற வேளையிலே நாமாகவே அவனுடைய வலையிலே விழுந்து போய்கூடாது என்பது இது எச்சரிக்கையான ஒரு நேரம். நான்காவதாக, புருஷனுக்கு நன்றி அறிவு உள்ளவளாக இல்லாதபடி தன் புருஷன் தனக்கு இவ்வளவு வசதி பண்ணி வைத்திருக்கிறானே, அவனுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் என்ற எண்ணம் இல்லாதபடி தற்காலிய சிற்றின்பத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக, அவள் நாடகம் ஆடுகிறாள், நடிக்கிறாள். பாவம் செய்யாது போல ஒரு வாலிபனை கைது செய்து சிறையில் அடைக்க அவள் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாடகம் ஆடினாள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதிலிருந்து எச்சரிக்கப்பட வேதவசனம் என்ன போதிக்கிறது? கணவன்மார்களே, 1 பேதுரு 3:7 உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீங்கள் செய்யுங்கள். ரெண்டாவதாக, உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுடைய நேரம் பொன்னான நேரம். அதில் வேத வாசிப்பு, ஜெபம் பண்ணுவது, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பது, குடும்பமாய் உட்கார்ந்து திட்டமிடுவது, இந்த நேரத்தை வீணாக்காதபடி நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நேரம் சமயம் எடுக்க வேண்டும். இன்னுமாக, கண்களினாலே பாவம் செய்யக்கூடாது. இவள் கண்களினாலே, அப்படியானால் ஒருவேளை சரீரப்பிரகாரமாக இந்த குடும்பங்களில் அநேக பாவம் செய்யாவிட்டாலும் தன் கண்களினாலே பாவம் செய்கிறதான காரியம், வீணான காட்சிகளை இன்டர்நெட்டிலே பார்ப்பது, வீணான சினிமாக்களை பார்க்கிறது, இதன் மூலமாக தன் சரீரத்தை கரைபிடித்து கொண்டே இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. கடைசியாக, அவள் நாடகம் ஆடினாள். அதற்கு முன்பாக அவள் நன்றி இல்லாதவளாக இருந்தது போல இந்த நாட்களில் கிறிஸ்தவ குடும்பமானது எவ்விதமாக இயேசு கிறிஸ்து நம்மை போஷித்து பாதுகாத்து நம்மை வழி நடத்தி நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ, அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறது போல சொந்த புருஷனையும் சொந்த மனைவியும் அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் பட்சபாதம் இல்லாதபடி மன்னித்து இறக்க முடியவர்களாய் காணப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக, அவள் நடித்தால் அதுபோல நாம் நடிக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து அந்த நாளிலே அத்தி இலையை தைத்து தேவனுக்குன்பாக ஒரு நாடகம் ஆடின ஆதி தகப்பனை போல இல்லாதபடி தன் பாவத்தை உணர்ந்து
நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பாவத்தை அறிக்கை செய்தால் நம்முடைய குடும்பம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அதை மன்னித்து நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் கட்டுவார். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.